ஹாய், ஹலோ, வெல்கம் டு அபிஸ்ரீ கிரியேஷன்ஸ். ஸ்ரீகாந்த் குட்டி செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் சீரீஸ்ல அடுத்து நாம பார்க்க போறது பர்த்டே சாக்போர்ட் போஸ்டர் டிசைனிங் ஃபார் டெக்கரேஷன். பர்த்டே பார்ட்டி டெக்கரேஷன்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் இந்த பர்த்டே போஸ்டர். இதுல நிறைய டெம்ப்ளேட் டிசைன்ஸ் அண்ட் மேக்கிங் மெத்தட்ஸ் இருக்கு. பட் நான் சிம்பிளா பட்ஜெட் குள்ள ஈஸியா பர்த்டே சாக்போர்ட் டிசைனிங்க இன்னைக்கு பண்ண போறேன். ஸ்ரீகாந்தோட ஃபர்ஸ்ட் பர்த்டே டெக்கரேஷனுக்கே இதை பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா பண்ண முடியல. இந்த செகண்ட் பர்த்டேக்கு கண்டிப்பா பண்ணணும்னு பிளான் பண்ணேன். அதுக்கு கார்ட்போர்ட், பிளாக் ஷீட், பெயிண்ட் எல்லாம் வாங்கணும், பொறுமையா உட்காந்து பெயிண்ட் பண்ணணும். ஆனா இதை இன்னும் சிம்பிள் அண்ட் ஈஸியா எப்படி பண்றதுன்னு ஒரே யோசனை. அப்போ திடீர்னு ஒரு ஐடியா, பிளாக் போர்டு இருக்கே அதை வச்சு அழகா போஸ்டர் ரெடி பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. இதை பண்றதுக்கு ஒரு பிளாக் போர்டு அண்ட் ஆயில் பேஸ்டல் கிரையான்ஸ் மட்டும் வாங்கினேன். சாக்போர்ட் போஸ்டர்ல என்னென்ன எழுதலாம், எப்படி டிசைன் பண்ணலான்னு ரஃபா ஒரு பேப்பர்ல டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டேன். பர்த்டேக்கு முந்தின நாள் ஈவினிங்கே இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிளாக் போர்டில் இருக்க ஸ்டிக்லாம் எடுத்துட்டு அதை வாலில் டபுள் சைட் டேப் வச்சு பேஸ்ட் பண்ணியாச்சு. லைட்டாக ஈரமான துணியில் பிளாக் போர்டை ஃபுல்லாக தொடச்சிட்டு அதை ட்ரை ஆனதும் டிசைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாக்போர்ட் போஸ்டரை சுற்றி இருக்கிறது ஸ்ரீகாந்த் குட்டியோட கிறுக்கல்கள் தான். இது மட்டும் இல்லை, அவர் வீடு ஃபுல்லாக அவரோட ஆர்ட் ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு. இந்த போஸ்டர் ஃபுல்லாக பர்த்டே பாயை பற்றின நரேஷன் தான். பர்த்டே பாயோட ஃபோட்டோ, நேம், ஏஜ், ஹைட், வெயிட், அவனுக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் டீத், அவனோட நிக்நேம்ஸ், அவனை பத்தின விஷயங்கள், அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள், அப்புறம் அவனோட ஆக்டிவிட்டிஸ், இதை எல்லாத்தையும் ஃபுல் நரேஷனா இதுல எழுதுறோம். இந்த டீடைல்ஸ்லாம் வச்சு நாம அதை அழகா எழுதி குட்டி குட்டி படம் வரைஞ்சு நமக்கு பிடிச்ச மாதிரி அதை டிசைன் பண்ணிக்கலாம். போஸ்டர் டிசைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ரீகாந்தும் பக்கத்துலயே வந்து உட்காந்துக்கிட்டான். ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ணல, அவன் விளையாடிட்டு இருந்தான். புதுசா பிளாக் போர்டு வாங்குறதுக்கு பதிலா நம்ம வீட்டுல இருக்க பழைய பிளாக் போர்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் பேஸ்டல்ஸ்க்கு பதிலா நம்ம ரெகுலர் கிரையான்ஸும் யூஸ் பண்ணி எழுதலாம். இது அவனோட சின்ன வயசு ஞாபகங்களை பதிவு பண்ற மாதிரி தான். ஏன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு இதுல எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்காது, சில விஷயங்கள் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அப்போ இதை பார்க்கும்போது அவன் இதெல்லாம் பண்ணியிருக்கானான்னு அந்த நிகழ்வுகளை இது நினைவுபடுத்தும். ஃபைனலி ஸ்ரீகாந்த் குட்டியோட செகண்ட் பர்த்டேக்கான சாக்போர்டு போஸ்டர் ரெடி. எல்லாம் எழுதி முடிச்சிட்டு இன்னும் அழகுக்காக கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டினேன். அதுக்காக சோட்டா பீம், ஃப்ரூட்ஸ், ஹார்ட் ஷேப் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். இந்த சாக்போர்டு போஸ்டர்ல ஸ்ரீகாந்த் பத்தின மேக்ஸிமம் டீடைல்ஸ் நரேஷன் பண்ணியாச்சு. சில விஷயங்கள் மட்டும் விட்டு போயிருக்கலாம். அப்போ ஞாபகம் வந்த அளவுக்கு அவனை பத்தி ஃபுல்லா எழுதி போஸ்டர் டிசைன் பண்ணியாச்சு. இது போல உங்க குட்டீஸ் பர்த்டேக்கும் சாக்போர்ட் போஸ்டர் ரெடி பண்ணி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸ்ரீகாந்த் குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிபிரேஷனுக்கான ஃபுல் டெக்கரேஷன் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்ரீகாந்த் குட்டியோட செகண்ட் பர்த்டே ஃபுல் டெக்கரேஷன் வீடியோவை அடுத்து அப்லோட் பண்றோம். அது வரைக்கும் கீப் வெயிட் அண்ட் வாட்ச். பர்த்டே அன்னைக்கு இந்த சாக்போர்டு போஸ்டர் பக்கத்துல ஸ்ரீகாந்த் நின்று எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அடுத்து பார்க்கலாம். இது போல மேலும் பல வீடியோக்களுக்கு எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.